ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் குக்கிங் ஷோக்கு. ஸோ அது என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் டிஷ். எங்க வீட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி சிக்கன் தான் நாங்கள் அதிகமா சமைப்போம். ஸோ அந்த வகையில என்னோட பாட்டி அம்மா ஸோ அப்படியே லைனா வந்துட்டே இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து இது என்னோட ஃபேவரட் டிஷ். என்னங்க இல்ல தோசை சப்பாத்தி இட்லி எனக்கு பிடிக்காது, அதனால இட்லி ரிஜெக்ட். இட்லி உங்களுக்கு உப்புமா கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏங்க நான் கொஞ்சம் வைல்டான பர்சனுங்க, நீங்க பயங்கரமா பார்க்க போறோம். வித்தவுட் எனி டிலே நம்ம வந்துட்டு ஆந்திரா சிக்கன் தொக்கு எப்படி செய்யணும்ன்றத பாத்துடலாமா? வெரி குட், ப்ளீஸ் கம். ஆந்திரா சிக்கன் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் அரை கிலோ, நல்லெண்ணெய் 2 தேக்கரண்டி, சோம்பு அரை தேக்கரண்டி, வெங்காயம் 4 நறுக்கியது, தக்காளி 4 நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது 4 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, கசகசா தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சைச்சாறு 1 தேக்கரண்டி. ஓகே, சோ நம்ம வந்து ஸ்டவ் பத்த வச்சிடலாம். ஸ்டவ் பத்த தெரியும்ல எங்க வீட்டு ஸ்டவ் இப்படி இது இப்படி திருப்பினாலே வந்துருதா? வெரி குட்டுங்க, வரலுங்க. ஓகே, இப்போ என் வீடும் உங்க வீடும் ஒண்ணா இருக்கா? உங்க வீடு எங்க இருக்கு? அவர் வீடு இதாங்க. என் வீடே இதாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இப்ப என் வீட்டுல நீங்க வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? நீங்க ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஹஸ்பண்டா? என்ன சொல்ற? ஹஸ்பண்டா? ஆமா, அக்டோபர் வந்துச்சுன்னா செகண்ட் இயர் ஆனிவர்சரி. ஏன் சிரிக்கிறீங்க? நானும் காதல் என்னோட அம்மா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பீசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணா அந்த பீசஸ் உள்ள நல்லா போகும் அப்படின்ற ஒரு இதுதான். சோ நாங்க பீசஸ் ஆட் பண்ண பிறகுதான் இஞ்சி பூண்டு போடுவோம். அதான் பீஸ் பீஸா என்ன ஹாட்ட நொறுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன பீஸ் ஆகுது? இருங்க ஆட் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மக்களே, இதை மட்டும் கவனிங்க, அதை விட்டுருங்க. இது வர மாட்டேங்குது. ஏங்க வர மாட்டீங்களா? அவ்வளோ பெரிய ஏங்க, நல்லா காட்டு, நல்லா பாருங்க. சின்ன கப்பில் பெரிய கரண்டி வச்சு எடுத்தோம்னா வராது. இருந்தாலும் என்ன, இருங்க பாருங்க, இருங்க இருங்க இருங்க. கனிசஸ் ஹெல்ப்புக்கு தானே பிக்க பக்கத்துல நின்னுருக்காரு. அவரு புலப்புறதுக்கு டைம் சரியா இருக்கு. அப்போ யார் எடுத்து கொடுப்பா? ஸ்பூன் எடுத்து கொடுங்க. போயிடுது, ஸ்பூன் எடுத்து கொடுங்க. சரி போயிடும்னா என்ன பண்றது? போட்டோம், அதான் போயிடுச்சு.
எல்லாம் போடுங்க. நாம எவ்வளவு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம்? 2 ஸ்பூன்ஸ் டேபிள் ஸ்பூன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஃபுல்லா போட்டுறோம். இல்ல இல்ல 2 டேபிள் ஸ்பூன்ஸ் இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து garlic ரெண்டும் mix ஆயிட்டனால 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஓ ஒரு half ஸ்பூன் வந்து டர்மரிக் ஆட். half ஸ்பூன் எனக்கு வசம் இருந்தா கொடுத்துருங்க. படுத்துறேன். ஜெயா சாப்பிடுங்க அது விஷமா மாறிடும். அது உங்களுக்கு பத்தாது. என்ன ஏய் நீங்க என்ன இப்ப சொன்னீங்க? இதே எடுத்து இதே சாப்பிடுங்க அது விஷமா மாறிடுமா? இதே இல்ல. அது அது எடுத்தா சரி ஓகே. எவ்வளவு கசகசா எல்லா கசகசாவும் இருக்குமா? தேங்காய் பால வந்து அரைச்சு ஊத்துவாங்க. சோ நாங்க வந்து கசகசா ஊத்துவோம். சோ அதுதான் இந்த டிஷ்ஷோட இந்த டிஷ்க்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். சோ இதுதான் அந்த சீக்ரெட் ஸ்பெஷாலிட்டி. இதுல வந்து நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு காரம்? நாங்க கொஞ்சம் காரமா ஸ்பைசியா சாப்பிடுவோம் அப்படின்றனால ஆந்திரா ஸ்பெஷலே வந்து அது அந்த காரம் தான். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது தனியா பவுடர். எங்க வீட்டுல வந்துட்டு லைக் சில்லி அண்ட் தனியா ரெண்டுமே ஒரே வாட்டி அரைச்சு வச்சிருவாங்க. சோ ஒரே பவுடரா நாங்க போட்டுருவோம். இங்க செப்பரேட் செப்பரேட்டா இருக்கு. மலர் இனிமே வந்துட்டு அப்படி பாக்காதீங்க. வேற எப்படி பாக்குறது? ஏன் தெரியுமா? என்ன ஓகே. இப்போ ஆந்திரா சிக்கன் தொக்கு ஆல்மோஸ்ட் டன் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம இது பண்ணிக்கணும். ஒரு புளிப்புக்காக நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ எதுக்குங்க? அப்போ சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாம் போட்டு புளிப்பு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாம் நான் புளிப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமாம் லெமன் அது ஒரு இனிப்போட கலந்த புளிப்பு இருக்கும். லெமன் தனியா ரெசிபில சாத்துக்குடி எல்லாம் ஆட் பண்றாங்க. ஏன் நம்ம இனோவேட்டிவா பண்ணுவோம் அதுதானே இந்த ஷோவே. இனோவேட்டிவா கொண்டு போய் சேக்கிறது தான். ஆனா இது அவங்களோட பாரம்பரிய சிக்கன் தொக்கு. அதுல அப்படி வராது. சோ எனக்கு பிடிச்ச மாதிரி இதுல வந்து ஸ்பைசஸ் நான் கம்மியா தான் சாப்பிடுவேன். சோ அதனால அந்த ஸ்பைசினஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். சோ இப்போ ஆல்மோஸ்ட் டன். நம்ம வந்து இதை வந்து கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்ணை மூடணும். ஆ கண்ணை மூடுங்க. சரி பேபி ஸ்லோவாக திரும்பி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க. கி விரும்பி கேட்ட சிக்கனை கம்முனு கேட்டிருந்தா நானே எதோட சாப்பிடணும்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு நான் உப்புமாவோட சாப்பிடுவேன் பாலோட சாப்பிடுவேன் அப்படின்னாரு. அவரோட நேயர் விருப்பம் மாதிரி இன்னைக்கு விருப்பம். இப்போ வந்து அவரோட ஆசையை அவரோட வரலாற்றுல நிக்கி சாப்பிட முடியாம துப்புற முதல் போட்டாதீங்க. இதெல்லாம் போட்டாதீங்க. உங்கள்தாங்க அது. ஒரு பால் ஒரு சிக்கன் மிக்ஸ் ஆயிருக்குல்ல அதுக்கு என்னங்க பண்றது? சோ வந்து மீனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீனா உங்களை வந்து சூப்பர் சமையல் ஷோ கூப்பிட்டதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ வேற லெவல்ல பண்ணுங்க. சிறப்பா பண்ணீங்க மீனா அதுக்கு ரொம்ப நன்றி மீனா.